ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஜாஸ்மின் நாட் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பலாமுல் முடிச்சு கூடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு 2 ரோல் ஒயர் தேவைப்படும். இது பாருங்க, ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? மல்லிகை முடிச்சு எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். பச்சை கலர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் அடி ஒயர் எந்த பக்கம் வர மாதிரி மடிச்சிருக்கேன்னு பாருங்களேன். அடி ஒயர் வந்து நமக்கு இந்த இடது கை பக்கமாக வர மாதிரி இருக்கணும். இப்போ க்ரீன் கலர் ஒயரை இடது கை பக்கம் உள்ள ஒயரை வலது கை பக்கம் உள்ள அந்த லூப்பில் மடித்து வச்சுருக்க ஒயரில் விடணும். விட்டுட்டு இப்போ இந்த க்ரீன் கலர் பச்சை கலர் ஒயரை வந்து பாருங்கள் இடது கை பக்கமாக நான் எடுத்து அந்த ஹோல்ஸில் மேலே விடுறேன். அதே மாதிரி இந்த இப்போ வந்து அந்த ரோஸ் கலர் ஒயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அடிப்பக்கத்து ஒயரை பாருங்கள் அந்த கை பக்கமாக எடுக்காமல் இந்த பின்னுக்கு இந்த பக்கமாக எடுக்கணும். இடது கை பக்கமாக எடுத்து இந்த 2 ஹோல்ஸ்லேயுமே சேர்ந்த மாதிரி விடணும். முன்னாடி பச்சை ஒயரை அந்த பச்சை ஒயரில் மட்டும் விட்டோம், இந்த ஒயரை 2 ஹோல்ஸ்லேயும் விட்டுட்டு பாருங்கள் இந்த 4 பக்கமும் லேசாக இழுத்தீங்கன்னா அது மொட்டு மாதிரி உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதை நீங்கள் இந்த நாட்டு தான் நம்ம மேலே போட்டிருக்கோம் கூடைக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கும். இதான் வந்து மல்லிகை மொட்டு முடிச்சு ஜாஸ்மின் நாட்டு, இல்லைன்னா பலாமுல் முடிச்சுன்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இதுக்கு நான் க்ரீன் கலரும் பீச் கலரும் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரை பாருங்கள் நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த வழியாக நீங்கள் ஒயர் உள் பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க, சிக்கு விழாமல் இருக்கும். 1 பின்னாடி வச்சா 2 3 4 5 6 7 8 பாருங்கள் 8 அடி, 8 அடியில் க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சே நீங்கள் மீதி ஒயர் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலரில் நான் மொத்தம் 26 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 8 அடியில் க்ரீன் கலர் 26 ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்கள் நான் 26 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தனியாக வச்சுருங்க. அடுத்து அந்த ஒயர் எத்தனை கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இவ்வளோ ஒயர் நமக்கு மீதி இருக்குது க்ரீன் கலரு. இப்போது நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி பாருங்கள் எடுத்திருக்கேன் நான். க்ரீன் கலர் வந்து 8 அடி தான் நம்ம எடுத்தோம், இது 8.5 அடி எடுக்கணும். இந்த கலரு இது வந்து மல்லிகை முடிச்சு இதில் தான் வரப்போகுது, அதனால் ஒரு 1.5 அடி சேர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஒயரில் 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் அளந்து ஸ்கேல் வச்சு 8.5 அடி அளந்துட்டு மீதி ஒயர்லாம் அதை வச்சே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் 26, இந்த பீச் கலர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த கலர் வந்து 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க 8.5 அடியில். இது தனித்தனியாக வச்சிடலாம். இப்போது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இப்படி சமமாக மடிச்சுக்கோங்க. ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் பச்சை கலர் ஒயர் எடுத்துக்கோங்க, அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. நம்ம பேசிக் நாட் போடுவோம் இல்லையா, அதுதான் போட போகிறோம். நார்மல் நாட் எப்பயும் போடுவோம்ல, சாதா முடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஹோல்ஸில் அதை மாட்டிடுங்க இந்த லூப்பில். இப்போது பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். கீழே இருக்கிற ஒயரில் பின்பக்கம் இருக்கிற ஒயரை மேலே வச்சு கட்டை விரலில் அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த சைடில் வரதுலையும் கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயர் எடுத்து அந்த மேலே போகிற அந்த ஹோல்ஸில் விடுங்க. அதில் விட்டுட்டு இழுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாட் வந்துடும், ஒரு முடிச்சு வந்துடும் நமக்கு. இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். கீழே பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிற பக்கத்துலேருந்து இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு மேல் ஒயர் ஆப்போசிட்டில் இருக்கிற நேர் எதிராக இருக்கிற ஒயரை இழுத்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இப்போது ஆப்போசிட் சைட்லேயும் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த பக்கம், அதனால் அந்த பக்கம் தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்.
ரெண்டு ஒயரும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். எதிர் எதிரில் இருக்கிற ஒயருங்களை வச்சு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் பாருங்கள், அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி தள்ளி விட்டு நான் திரும்பியும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது ரெண்டு ரெண்டு க்ரீன் ஒயராக எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. எல்லா க்ரீன் ஒயரையும் ரெண்டு ரெண்டாக எடுத்து சேர்த்து போட்டு வச்சுருங்க. நம்ம மொத்தம் 26 ஒயர் கட் பண்ணியிருந்தோம், நமக்கு 13 நாட் வந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒயர் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, 24 ஒயர் கட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து அந்த சாதா முடிச்சு இப்போ சொல்லி கொடுத்தேன்ல அந்த மாதிரியே சாதா முடிச்சு போட்டுக்கோங்க. ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த எப்படி போடுறதுன்னு தெரியும். ஒருவேளை புதுசாக இப்போ தான் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். இதையும் ரெண்டு ஒயர் எடுத்து அந்த மாதிரி போட்டுருங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான ஆப்போசிட்டில் உள்ள ஒயருங்களை எடுத்து பார்த்துக்கணும். இப்போது இந்த ஒயர் வந்து நம்ம 12 நாட் நமக்கு வந்திருக்கும். 24 ஒயர் கட் பண்ணியிருந்தோம், அப்போ 12 முடிச்சு நமக்கு வந்திருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் முடிச்சு எடுத்துக்கோங்க. கிராஸ் கட் கூட போடுறோமோல அது மாதிரி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லைட் கலரில் உள்ளதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்களேன், மேலே பெருக்கல் குறி மாதிரி வருதில்ல, கிராஸாக வரும். அங்கே மேலே ஒரு நாட் போட்டுருங்க. அந்த க்ரீன் கலரில் மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இந்த ஒயரை அதில் மாட்டுங்க. மாட்டிட்டு நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் சாதா முடிச்சு எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான். இப்போது அப்படியே இந்த பக்கம் திருப்புனீங்கன்னா பாருங்கள், பின்பக்கமும் ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சி இருக்கும். அந்த ரெண்டு ஒயரையும் அதை மடிச்சுட்டு சாதா முடிச்சு போட்டுருங்க. பேசிக் நாட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் வச்சோம், அடுத்து ஒரு லைட் கலர் வச்சோம், அதில் மேலே ஒரு நாட் கீழே ஒரு நாட் போட்டோம். இந்த க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்த இடம் அப்படின்னு அடையாளம் தெரிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு க்ரீன் ஒரு லைட் கலர் இப்படி தான் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ அந்த க்ரீன் எங்கேருந்து ஆரம்பித்தோன்னு தெரிகிறதுக்காக நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததும் ஒரு க்ரீன் கலர் எடுத்துடலாம். நீங்கள் இப்போ இதை வச்சு ஜாயின் பண்ணும்போதே இந்த நடு லைன் ஒரு லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், அந்த மாதிரி மூணு லைனாக நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம திருப்பி வச்சு ஒரு நாட் போடுறோம் இல்லையா, மேலே ஒரு நாட், பின்பக்கம் ஒரு நாட் போடுறோம். இப்போது பாருங்கள், மேலே இருக்கிற ஒயர் அந்த மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு நம்ம கையில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு முடிச்சு எடுத்து நாட் எடுத்து அது மாதிரி போடுங்க. அதில் மடித்து அப்படியே பின்பக்கம் திருப்பினீங்கன்னா பாருங்கள் கிராஸாக ஆகும். அங்கே ஒரு நாட் போட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம கிராஸ் கட் கூட ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் போகிற ஒயரை மடிச்சிக்கணும். அடுத்து ஒரு க்ரீன் வச்சிங்கன்னா ஒரு லைட் கலர் வைக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த டிசைன் டாட் டிசைன் வரும். ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி வச்சு போடுங்க. ஒரு க்ரீன் கலரும் ஒரு பீச் கலரும், அதாவது லைட் ரோஸ் கலர் மாதிரி இருக்கும், ஸ்கின் கலர் மாதிரி வரும். ஒரு இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீனில் ஆரம்பித்தோம், கடைசியில் க்ரீனில் தான் முடியும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சைடில் போகிற ஒயரை விட்டுருங்க. ரெண்டு நாட்டுக்கும் இடையில வருது, ரெண்டு முடிச்சிக்கும் இடையில வர அந்த பெருக்கல் குறி மாதிரி வருது இல்லையா, அந்த ஒயரை ரெண்டையும் வச்சு ஒரு முடிச்சு போடணும். இப்போது அங்கே பாருங்கள், இடைப்புள்ளி நம்ம வைப்போம்ல அந்த மாதிரி தான், கோலம் போடுறதுக்கெலாம் நம்ம வைப்போம் அது மாதிரி. ரெண்டு நாட்டுக்கும் ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற ஒரு முடிச்சு வரும். நம்ம புள்ளி வச்சு கோலம் போடும்போது ரெண்டு புள்ளிக்கும் நடுப்புற ஒரு புள்ளி, அடுத்த லைன் இடுக்கு புள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற ஒரு நாட் வரணும். அங்கே ரெண்டு ஒயர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகும், பெருக்கல் குறி மாதிரி வரும். ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சு நிற்கும். அது அதை மட்டும் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க, லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வரணும். ஒரு ஒரு லைனாக அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும்.
பாருங்கள் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி மேலே எடுத்து வச்சு காட்டினா தெரியுது பார்த்தீங்களா, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் இப்படி கிராஸ் ஆகும். நமக்கு அது பார்க்கும்போதே ஈஸியாக இது ரெண்டையும் தான் நம்ம போடணும் அப்படின்னு தெரியும் கரெக்டாக. இது ரன்னிங் ஒயர் மாதிரி வச்சு ஒரு ஒயரை வச்சே போட்டுட்டு வர மாதிரி இல்லை, இது ஒரு கிராஸ் கிராஸாக தான் வரும். அதனால் ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற ஒரு முடிச்சு வர மாதிரி வரும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. போட்டுட்டு வந்துட்டு அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு, இப்போ அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த சைடில் போகிற ஒயரை போட்டுறக்கூடாது. ரெண்டு முடிச்சுக்கும் நடுப்புற கிராஸ் ஆகும் பெருக்கல் குறி மாதிரி, அதை மட்டும்தான் போடணும். இப்போது நம்ம அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து போடும்போதே நடுப்புற ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் ஒரு லைன், மூணு லைன் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது நம்ம பாருங்கள் அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு, ஒரு லைன் போட்டிருந்தோம். அப்போது நடு லைன் இல்லாமல் நமக்கு இப்போ இது மூணாவது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டே ஒரு லைன் வந்திருக்கும், நம்ம போட்டது இப்போ ஒரு லைன், இப்போ இது மூணாவது லைன். இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நீங்கள் இந்த சைடில் போகிற ஒயரை நீங்கள் எண்ணிக்கணும். நீங்கள் இப்போ எதுவுமே என்ன வேணாம், நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரியே கிராஸாக வரதை மட்டும் அப்படியே வரிசையாக போட்டுட்டு வாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டு ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற இருக்கிற ரெண்டு ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற கிராஸ் ஆகிற ஒயர் ரெண்டு ரெண்டாக எடுத்து நீங்கள் ஒரு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே வாங்க. நமக்கு அப்படியே சாஞ்சி வரும், கிராஸாக சாய்வாக வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி சாய்வாக வரும். அடுத்தடுத்த லைன் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு திரும்பவும் அது மாதிரி ஆரம்பிக்கணும். இதே மாதிரியே நீங்கள் ஒம்பது லைன் போடணும். அதாவது நடுப்புற அந்த முடிச்சு அடையாளத்துக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் எண்ணுனீங்கன்னா சைடில் ஒம்பது வரணும். அந்த நடுப்புற இருக்கிறதையும் சேர்த்திங்கன்னா நீங்கள் பத்து வரும். நடுப்புற இருக்கிறத சேர்க்கலைன்னா ஒம்பது வரணும் பாருங்கள். நடுப்புற இருக்கிறத சேர்த்தாக்க பத்து வரணும். அந்த நடுப்புற இருக்கிற முடிச்சு விட்டுட்டிங்கன்னா ஒம்பது வரணும். இதுதான் உங்களுக்கு, இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். உங்களுக்கு அடியும் ரொம்ப அகலமாக இருக்கும். இப்போது அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு ஒரு சைடு தான் நம்ம போட்டிருக்கோம், இந்த சைடும் நீங்கள் அதே மாதிரி போடணும். இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற பெருக்கல் குறி மாதிரி வரும். அந்த ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அது மாதிரி போட்டுட்டு அந்த லைன் ஃபுல்லாக வரிசையாக போட்டுகிட்டே வரணும். உங்களுக்கு இது வந்து அகலம் நல்லாவே கூட வந்து உள்ளார அகலமாக இருக்கும் உங்களுக்கு. எட்டு லைன் வச்சு போட்டோம்னா நமக்கு உள்ளார அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, கீழே அகலம் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் பத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த மேலே தான் ஜாஸ்மின் நாட் போட போகிறோம், மல்லிகை முடிச்சு போட போகிறோம். மல்லிகை மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து மேலே வரும்போது தான் போட போகிறோம். அடிபாகத்துக்கு நம்ம போட முடியாது, அடிபாகத்துக்கு போட்டாக்க அங்கே சமமாக நம்ம கூடையை நிற்க வைக்க முடியாது இல்லையா, அதனால் கூராக இருக்கும் பாருங்கள். இப்படி கிராஸ் கிராஸாக வரும் அந்த இடத்துலலாம். இந்த பாருங்கள் இந்த பக்கம் போட்ட மாதிரியே அந்த பக்கமும் போடுங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன். எண்ணிக்கணும் அந்த நடு லைன்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த நடுப்புற அந்த முடிச்சு போட்ட லைன் இல்லாமல் ஒம்பது வரணும். முடிச்சு போட்டதை சேர்த்தாக்க பத்து வரும். இப்போ பாருங்களேன் போட்டுட்டேன் நான், எவ்வளோ அகலமாக நல்லா வந்திருக்கு இல்லையா பாருங்கள். எண்ணிக்கோங்க, நடுப்புற இருக்கிறத சேர்த்து எண்ணுங்க. ரெண்டு பக்கமும் எண்ணும்போதும் நடுப்புற இருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணும்போது உங்களுக்கு பத்து வந்துடும். எல்லா பக்கமும் நாலு பக்கமும் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை, அதை அவுத்துருங்க.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மேலே வரும்போது ஜாஸ்மின் நாட் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை தான் எடுக்கணும். நம்ம கீழேருந்து பாருங்கள், ஒன்று ரெண்டு, ரெண்டாவது லைன் கீழேருந்து சைடில் போகிற அந்த க்ரீன் கலர் ரெண்டாவது லைன் எடுத்து கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த டாட் டிசைன் வராது, அந்த ஒன்றுக்கு ஒன்றுன்னு டிசைன் வராமல் போயிடும். அதுக்காக தான் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஒயரை நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், கீழேருந்து ரெண்டாவது ஒயர் வரும். மேலேருந்து எண்ணும்போது ஒன்று ரெண்டுன்னு நடு சென்டர்லேருந்து எண்ணுனீங்கன்னா ஒம்போதாவது ஒயர் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நடு சென்டரையும் சேர்த்து, நடுப்புற இருக்கிற லைனையும் சேர்த்து எண்ணுனீங்கன்னா ஒம்போதாவது லைனில் இருக்கிற ஒயரை கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். க்ரீன் கலர் ஒயர் கீழேருந்து ரெண்டாவது ஒயராக வரும். ரெண்டாவது லைன் கீழே லாஸ்ட்டு முடிகிற இடத்துலேருந்து ரெண்டாவது லைனாக வருது. பாருங்கள், நீங்கள் அதை அப்படி நான் வச்சுருக்கேன்ல அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த கட் பண்ண ஒயரை உள்ளார சொருகணும். நான் வந்து கார்னர் திருப்பிட்டு அதை சொருகிறேன். அதை உள்ளார பாருங்கள் அமுத்தி விட்டுட்டேன். அதுக்கு ரெண்டு சைடுலேயும் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒயரை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க. ஒரு பேசிக் நாட் போடுங்க, நார்மல் முடிச்சு, சாதா முடிச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போடுங்க. அந்த கட் பண்ண ஒயருக்கும் ரெண்டு சைடுலேயும் இருக்கிற ஒயருங்களை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அதுதான் நமக்கு மூளை திருப்புறதுன்னு சொல்கிறது, கார்னர் டேர்ன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல அது. ரெண்டாவது கார்னரும் நம்ம பாருங்கள் இப்படி திருப்பியாச்சு. இப்போ இது பாருங்கள் மூணாவது சைடு கொஞ்சம் ஒயர் பாருங்கள் சொருகிற அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அந்த ஒயரை அப்படியே உள்பக்கம் சொருகணும். இப்போதைக்கு சும்மா அடியில் அமுத்தி விட்டுட்டு அந்த ரெண்டு பக்கம் சைடில் இருக்கிறதையும் நான் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுடுறேன். ஒரு பேசிக் நாட் போட்டுடுறேன். அதுதான் நமக்கு இப்போ மூணாவது கார்னர் திருப்பிட்டோம். இப்போது நாலாவது கார்னர், இன்னும் ஒரு கார்னர் திருப்பணும், மூளை திருப்பணும். பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ஒயரு கட் பண்ண ஒயரை உள்ளார அமுத்தி விட்டுட்டு அதுக்கு ரெண்டு சைடும் உள்ள ஒயரு, அதாவது எட்டாவது ஒயரும் பத்தாவது ஒயரும் நீங்கள் எண்ணும்போது, ஒன்று ரெண்டுன்னு எண்ணும்போது மேலேருந்து எண்ணுனீங்கன்னா எட்டாவது ஒயரும் பத்தாவது ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். ஒம்போதாவது ஒயர் கட் பண்ணியிருந்தோம், அதை வந்து சொருகிறதுக்கு நீங்கள் அந்த போட்டுக்கிட்டு வந்த நாட்லேயே சொருகக்கூடாது. அதுக்கும் அடியில் இருக்கிற லைன்லேருந்து நீங்கள் நீட்டமாக எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுருங்க. நாலு பக்கமும் கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். அந்த கட் பண்ண நாட்லேயே சொருகுனீங்கன்னா அந்த முடிச்சு அவுந்துடும். அதுக்கும் கீழே அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் கீழே இருக்க லைன்லேருந்து நீங்கள் உள்ளார வரைக்கும் நாலு பக்கமும் கட் பண்ண ஒயரை உள் பக்கம் சொருகி விட்டுருங்க. நம்ம மேலே கூட போட்டுட்டோம்னா சொருகிறது கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்போமே சொருகிடணும் நாலு பக்கமும். இப்போ மூளை திருப்புறது உங்களுக்கு சொல்லியாச்சு. இதே கிராஸ்கட் கூடனா இனிமேல் நீங்கள் கிராஸாக வர இடத்துலலாம் அப்படியே போட்டுகிட்டே வர மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள் கார்னர் திருப்பின இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற இடம் வந்து அப்படியே உங்களுக்கு மடங்கி மேலே வரும். நீங்கள் அதை நம்ம இப்போ பிரிக்க போகிறோம் அந்த சமமாக இருக்கிறதுக்கு. அது பிரிக்கலைன்னா நம்ம மீதி இடம்லாம் மேலே ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மூட்டு மாதிரி வரும், அந்த வளைஞ்சி வர இடம் மட்டும் வராமல் இருக்கும். அதனால் அந்த இடத்த மட்டும் நான் பிரித்து விடுறேன். அதாவது இந்த கார்னர் திருப்பின இடமும் அந்த பக்கம் மூளை திருப்பின இடமும் வர மாதிரி சதுரமாக நம்ம இப்படி கிராஸ்கட் கூட போடாமல் போடும்போது பேஸ் எப்படி வரும் உங்களுக்கு சமமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஆறு லைன் நம்ம பிரிக்கிற மாதிரி வரும். ஒன்று ரெண்டு ஆறு லைன்லாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முடிச்சு, அடுத்து ரெண்டு முடிச்சிருக்கும், அடுத்த லைனில் வந்து மூணு முடிச்சிருக்கும், ஒரு ஒரு லைனாக அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த மூளை திருப்பியிருக்கோம் பாருங்கள், அந்த திருப்பினத்துக்கும் மேலே வரைக்கும் நீங்கள் பிரிக்கணும். இது வந்து எதுக்கு பிரிக்கணும்னா, நம்ம மேலே வரும்போது ஜாஸ்மின் நாட் போட போகிறோம், அந்த மல்லிகை மொட்டு மாதிரி போடணும். அதுக்காக தான் நான் இந்த பிரிச்சிடுறேன். அது நீங்கள் பிரிக்காமல் கூட அப்படியே போடலாம், ஆனால் பாதி வந்து அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி வரும் அந்த இடம், மூளை திருப்பின இடம். இது பிரிக்கலைன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு சாதா முடிச்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை பிரிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம போடுறோம்.
பாருங்கள் இந்த மாதிரி பிளைனாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் பிரிச்சுருங்க. அந்த கார்னர் திருப்பினது பாருங்கள், அந்த லைட் கலர் இருக்கிறது கார்னர் திருப்பினது லாஸ்ட்டு ரெண்டும், அதுக்கு நேராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரித்து விட்டுறணும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் திருப்பி பிரிச்சுருங்க. பாருங்கள் அப்படி மடங்கி இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கூட மேலே மடங்கி வரும்போது அந்த இடம் மட்டும் உங்களுக்கு சாதா முடிச்சியாக இருக்கும் பார்க்குறப்ப. அது மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து பிரிச்சுட்டு அந்த இடத்துலலாம் நம்ம அந்த ஜாஸ்மின் நாட் வரத்துக்காக நம்ம அதை ஈக்குவலாக இருக்கிறதுக்காக பிரிக்கிறோம். பாருங்கள் இது எத்தனை உயர்ன்னு நான் எண்ணி சொல்லியிருக்கேன். அந்த மூளை திருப்புறதுக்கு சமமாக அந்த பிளைனாக இருக்கும், ஒரு க்ரீன் கலரும் பிளைனாக இருக்கும், ஒரு லைட் கலர் பிளைனாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அந்த மூளை திருப்பியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் பாருங்கள் இப்போ அந்த மாதிரி பிளைனாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம பிரிச்சுருக்கோம் அந்த மூளை திருப்பினதுலேருந்து அது வரிசையாக. இப்போது இந்த க்ரீன் கலரில் பிரிக்காதீங்க, அதில் ஒன்று விட்டு ஒன்று இந்த லைட் கலர் வரும், அந்த லைட் கலராக இருக்கிறத மட்டும் நீங்கள் பிரிச்சுருங்க. அந்த வெள்ளை கலர் மாதிரி வருது இல்லையா லைட் ரோஸ் மாதிரி, அதை மட்டும் பிரிச்சுருங்க. அந்த க்ரீன் கலர் போட்டது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த மல்லிகை மொட்டு மாதிரி வர்றதுக்கு வந்து அந்த ரெண்டு ஒயரும் ஒரே கலரில் வருது இல்லையா, அந்த கலர் மட்டும் அந்த லைட் கலராக இருக்கிறதுல மட்டும் நம்ம மல்லிகை மொட்டு போட போகிறோம். அந்த க்ரீன் கலர் ஒயர்லாம் சாதா முடிச்சு தான் போட போகிறோம். அதனால் அது சாதா முடிச்சு ஏற்கனவே போட்டிருக்குது க்ரீன் கலரு, அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் சுற்றிலும் பிரிக்க வேண்டாம், இந்த சைடு வால் மட்டும் பிரித்தா போதும். சைடில் மட்டும் நான் சொன்னதை பிரிச்சிங்கன்னா போதும், இந்த நீட்டத்துக்கெலாம் நீங்கள் பிரிக்க வேண்டாம். இப்போ எப்படி மல்லிகை மொட்டு போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அந்த கார்னர் திருப்பினத்துக்கு நேராக இருக்கணும். எப்பையும் இந்த பக்கம் மடிப்போம் இல்லையா, இப்போ பாருங்கள் அந்த உயரம் மடிக்கிற பொசிஷனே பாருங்களேன், இந்த பக்கம் மடித்து எடுத்துக்கோங்க. மடிக்க தனித்தனியாக இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த லெஃப்ட் கைடு சைடு இருக்குல்ல, அதை வந்து இந்த ரைட் கை சைடு உள்ள அந்த ஹோல்ஸில் விடுங்க. இடது கையில் உள்ளதை எடுத்து வலது கை ஹோல்ஸில் விடணும், ஓட்டையில் விடணும். விட்டுட்டு அந்த கீழே இருக்கிற ஒயரை அந்த மேலே வச்சுட்டு இழுக்காதீங்க, லூஸாக வச்சுட்டு இந்த ஒயருக்கும் அடியில் உள்ள ஒயர் எடுத்து அந்த ரெண்டுலையும் சேர்த்து போடுங்க. இப்போ ஒரு மல்லிகை முடிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த லைட் கலர் வரதை மட்டும் போடுங்க, அடுத்து க்ரீன் கலர் வந்து சாதாரண முடிச்சு இருக்கணும். பாருங்கள் எப்படி நான் மடிக்கிறேன்னு இது கவனிச்சிங்கன்னா புரியுங்க நான் சொல்கிறத விட. இடது கையில் உள்ளதை வலது கை ஓட்டையில் விட்டாச்சு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு அந்த உள்ளார நுழைச்சோம் இல்லையா, அதில் உள்ள ஒயர் அடியிலேருந்து வர ஒயரை அந்த ஒரு ஹோல்ஸில் விடுங்க. அடுத்து கீழே இருக்கிற ஒயரை ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விடணும், ரெண்டு ஓட்டையிலையும் விடணும். ஃபஸ்ட்டு ஒரு கீழேருந்து வர ஒயரை என்ன பண்ணணும், ஒரு ஓட்டையில் மட்டும் விடணும். அடுத்ததை ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விட மாதிரி வரும், அதுலேயும் விட்டு இதுலேயும் விடணும். அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். பாருங்கள் இப்படி இடது கை பக்கம் மடிக்கணும், இந்த பக்கம் நம்ம மடிச்சிடக்கூடாது, இடது கை பக்கம் மடிக்கணும். மடிச்சுட்டு பாருங்கள் இப்போது இடது கை பக்கம் உள்ளதை வலது கை ஹோல்ஸில் விட்டாச்சு. அந்த உள்ளே விட்ட ஒயர் கீழேருந்து வரும், அந்த ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸில் விட்டோம், அடுத்த ஒயரை ரெண்டு ஹோல்ஸ்லேயும் சேர்த்து விட்டோம். இப்போது அந்த கார்னர் திருப்பினோம்ல அது சாதா முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த க்ரீன் வந்து உள்ளார சொருவுன இடம் அதுக்கு மேலே வருதில்ல அந்த முடிச்சியும் இது நம்ம மூளை திருப்புறதுக்காக போட்டதுங்க. அந்த இடத்துலையும் இந்த லைட் கலரு வந்து ரெண்டு ஒயர் சேர்ந்து வருது இல்லையா, அந்த இடத்துலையும் ஒரு ஜாஸ்மின் நாட் போட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சாப்பிட்ற கை பக்கம் உள்ளதில் இந்த பக்கம் உள்ளதை விட்டுருங்க, அவ்வளோதான். மீதி அந்த ஒரு க்ரீன் ஒரு லைட் கலர் சேர்ந்து வரும், ஒரு சில நாட்டு மிக்சடு நாட்டு வரும், அந்த இடத்துலலாம் நீங்கள் சாதா முடிச்சியே போட்டுருங்க. ரெண்டு க்ரீன் ஒயரும் சேர்ந்து வர இடத்துலையும் சாதா முடிச்சியே போட்டுடலாம். இந்த பீச் கலர் வருதில்ல, அந்த லைட் ரோஸ் கலர் மாதிரி வருதில்ல, அந்த ரெண்டு ஒயரும் வர இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மல்லிகை மொட்டு போட்டால் போதும். இதை மல்லிகை மொட்டுன்னு சொல்லுவாங்க, பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன்னு நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கனாவே போதும். இந்த பாருங்கள் எப்படி விடுறேன்னு, இப்படி விட்டுட்டு இப்படி மடித்து வைக்கக்கூடாது, ஒரு ஹோல்ஸில் மட்டும் விடணும், அடுத்த ஒயரை ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விடணும், மேலே இருக்க ரெண்டு ஓட்டையிலையும் விடணும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும்.
நான் எப்படி இழுக்கிறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் உத்து கவனிங்க. இந்த சைடுலலாம் நீங்கள் எதுவுமே பிரிக்க வேண்டாங்க. இந்த நீட்டமாக வருதில்ல அந்த இடத்துலலாம் எதுவுமே நீங்கள் பிரிக்காதீங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு க்ரீன் ஒயர் பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகும், பெருக்கல் குறி மாதிரி வரும். அங்கெல்லாம் நீங்கள் சாதா முடிச்சு போட்டுருங்க, பேசிக் நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இது ரெண்டு கலரும் ரெண்டு ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இப்படி கிராஸாக இருக்கும். இந்த ரெண்டும் ஒரே கலராக வர இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மல்லிகை மட்டும் போடுங்க. இது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும், பார்டர் மாதிரி கொடுத்து அழகாக வரும். இது மட்டும் நமக்கு எம்போசிங்காக அழகாக தெரியும் பார்க்க. இப்போ அடுத்தது க்ரீன் வருது. ரெண்டு க்ரீனும் வர இடத்துல நீங்கள் சாதா நாட் போட்டுருங்க, நார்மல் நாட் போட்டுங்க. நான் பாருங்கள் ஏற்கனவே இந்த பக்கம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரதில் ஜாஸ்மின் நாட் போடுங்க. நீங்கள் சின்ன பிட்டு ஒயரில் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இந்த பாருங்கள் இத்தனை தடவை அந்த ஜாஸ்மின் நாட் போட்டு காட்டுறேன் இல்லையா, நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு நாட் போடும்போது புரியலன்னா அடுத்த நாட் போடும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இது சாதா முடிச்சு, ரெண்டு க்ரீன் கலரும் ஒரே கலரில் வர இடத்துல நீங்கள் சாதா முடிச்சு போட்டுருங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போது அடுத்த லைன் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் கலர் ஒயரும், இது வந்து மூணாவது மூளை. நம்ம ரெண்டு கார்னர்லேயும் சாதா நாட் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரிச்சுட்டு ஜாஸ்மின் நாட் போட்டோம். இது மூணாவது கார்னர் போடலை, அந்த இடத்துலையும் நீங்கள் பாருங்கள் பிரிச்சுட்டு இந்த மாதிரி அந்த சைடு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா மீதியை வர இடம்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த ஜாஸ்மின் நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சாதா முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த ஒரே கலர் வர இடத்துல அந்த ஒரு லைன் மட்டும்தான், மீதி நீங்கள் அடிபாகம்லாம் பிரிச்சிடாதீங்க. அந்த கார்னர் மூளை திருப்பணும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக சமமாக வர லைன் மட்டும், அந்த கார்னர் மூளை திருப்பினதுலேருந்து சமமாக வரும் ஒரே கலராக ப்ளைனாக, அந்த இடத்துல மட்டும் அந்த க்ரீன் வரதை விட்டுட்டு இந்த கலர் லைட் கலர் வர இடத்துல நீங்கள் அதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி மல்லிகை மொட்டு போட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே அந்த மூளை திருப்பினத்துக்கும் கீழெல்லாம் நீங்கள் பிரிக்கக்கூடாது, அது வந்து அடிபாகம் நமக்கு பேஸு. அதுக்கு ஈக்குவலாக இந்த கார்னர்லேருந்து அந்த மூளை, இந்த மூளையிலேருந்து அந்த மூளை வரைக்கும் மூளை திருப்பணும் நாலு பக்கமும், அந்த சைடு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த நீட்டமாக இருக்கிற பாகத்தை நீங்கள் பிரிக்க வேண்டாம். இந்த சைடு அகலத்துக்கு நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணணும். அந்த மூளை திருப்பினதுலேருந்து அந்த சைடு பாருங்கள், அந்த இடம் மட்டும் ப்ளைனாக வந்திருக்கும். அந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் வர்றது சாதா முடித்து அப்படியே இருக்கட்டும். இந்த ரெண்டு கலரும் சேர்ந்து ஒரு நாட் வந்திருக்கும், அதை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த மூளை திருப்புற வரைக்கும், இப்போ இது இந்த பக்கம் நாலாவது மூளை நமக்கு வந்துருச்சு, அந்த இடத்துலையும் நம்ம சாதா முடித்து போட்டிருக்கோம். இதையும் எடுத்துட்டு நீங்கள் மல்லிகை மொட்டு முடித்து போட்டுருங்க. நீங்கள் இந்த மூளை திருப்புறதையும் இந்த எந்த இடத்துல நம்ம பிரிச்சுட்டு அதை நீங்கள் பிரிக்காமல் அப்படியே கூட போட்டுக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி போடும்போது கூடையில் ரெண்டு பக்கமும் அந்த சைடில் வர இடம் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி இருக்கும் அந்த இடம் மட்டும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாஸ்மின் நாட் இல்லாமல் சாதா முடிச்சியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் அந்த சைடு மட்டும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் டாட் டிசைன் வந்து கிராஸ்கட் ஒயர் கூட போட்டிருக்கோம். அது வந்து பிரிக்கலாம் தேவையில்லை, அந்த மல்லிகை மொட்டு இல்லாமல் அது போட்டிருக்கோம். மஞ்சள் கலரும் ரோஸ் கலரும் வச்சு போட்டிருக்கேன், அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ்கட் ஒயர் கூட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் போட்டு பாருங்கள். இப்போ இனிமே அவ்வளோதான், எல்லாமே வந்து நாலு பக்கமும் நம்ம சரி பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன்.
நாலு கார்னரும். இந்த சைடு நீட்டத்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், எதையும் பிரிக்கலாம் கூடாது. நீட்டத்தில் நீட்டத்தில் இந்த ரெண்டு கலரும் பாருங்கள், ஒரே மாதிரி வர கலர் இடத்துல மட்டும், இந்த லைட் கலர் ஒன்றா வர இடத்துல மட்டும் ஜாஸ்மின் நாட் போடுங்க. மீதி ரெண்டு க்ரீனும் சேர்ந்து வர இடத்துல அந்த சாதா முடிச்சு போடுங்க. ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு இந்த லைட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல வரும், ஒரு லைன் வரும், அந்த இடத்துல சாதா முடிச்சு வந்துடும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ காமிச்சிட்ருக்கேன், ஏன்னா திரும்ப திரும்ப அதே காமிக்கக்கூடாது இல்லையா, அதனால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக பாருங்கள் திரும்பவும் காமிக்கிறேன். பாருங்கள் இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு லைட் கலர் ஒயரும் சேர்ந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று க்ராஸ் ஆகுது, அந்த இடத்துல நீங்கள் சாதா முடிச்சு போடணும். ஒரு லைன் அந்த மாதிரி வரும், ஒரு லைன் ரெண்டும் ப்ளைன் ஒயர் வரும், ஒரு லைன் ரெண்டு ஒயரும் கலந்து வர மாதிரி ஒரு லைன் வரும், மிக்ஸ்டு நாட்டாக வரும். அந்த மிக்ஸ்டு நாட் வரும்போது மிக்ஸ்டு கலரு அதாவது க்ரீன் கலரும் அந்த கலரும் கலந்து வர இடத்துல நீங்கள் சாதா முடிச்சு போட்டுட்டு வந்துடுங்க. ரெண்டு இந்த லைட் கலர் அந்த ரோஸ் கலர் மாதிரி தெரியுது இல்லையா, அந்த இடம் ரெண்டு ரோஸ் கலர் வந்து எந்த இடத்துல ரெண்டும் ஒன்றா க்ராஸ் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பாருங்கள் மல்லிகை முடிச்சு போடணும். பாருங்கள் அது பார்டர் மாதிரி வருது, காமிக்கிறேன். அந்த மல்லிகை முடிச்சிக்கும் சைடில் ஒரு பக்கம் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஹைட்டு, கொஞ்சம் இன்னொரு பக்கம் போடலை. பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் நான் போட்டுட்டு வந்துட்டேன், இந்த மாதிரி தான் கூட இருக்கும். இது அடிபாகம் சாதா முடிச்சு பாருங்கள், அந்த கார்னர் திருப்பிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி பிரித்து போடலைன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு வேறு மாதிரி வரும். இந்த லாஸ்ட்டு அந்த ஒயர் சொருவிருந்தோம்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த மூலையிலேருந்து நீங்கள் எண்ணிக்கணும், எத்தனை நாட் ஜாஸ்மின் நாட் வருதுன்னு மேலே எண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாலு பக்கமும் சமமாக இருக்கான்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எத்தனை நாட் வருது அப்படின்னு எண்ணுங்க. மேலே வந்து மிக்ஸ்டு நாட் ஒரு லைன் வரும், அந்த மிக்ஸ்டு நாட் இல்லாமல் அந்த மேலே ப்ளைனாக ஒரு நாட் வரும் இல்லையா, அந்த ஜாஸ்மின் நாட் போடாமல் நான் பாருங்கள் சாதா முடித்து ஒரு லைனும் போட்டிருக்கேன். அந்த மிக்ஸ்டு நாட்டு ஒரு க்ரீன் ஒயரும் ஒரு லைட் கலர் ஒயரும் சேர்ந்த மாதிரி ஒரு லைன் வரும் இல்லையா, அந்த லைன் இல்லாமல் அடுத்த லைனில் வந்து அந்த ரெண்டு லைட் கலரும் சேர்ந்து வரும்போது ஒரு மல்லிகை மொட்டு முடிச்சு போடுவோம் இல்லையா, அது வந்து நான் போடாமல் மேலே லைன் மட்டும் சாதா முடிச்சும் ஒரு லைன் போட்டிருக்கேன், சாதா நாட்டும் ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். அந்த ரெண்டு லைன் வந்து சாதா லைன் நமக்கு வரும் மேலே, அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து ஒயர் சொருகிற மாதிரி தான் இருக்குது, ஒரு சில இடத்துல நமக்கு ரொம்ப பத்தாத மாதிரி இருக்கும். இது கிராஸ்கட் கூடை, கிராஸ்கட் கூடையில் வந்து சொல்ல முடியாத அளவு ஒரு சில ஒயர் வந்து உங்களுக்கு சேர்த்து தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன், ஒரு முடிச்சு நமக்கு உள்ளார அமுந்தி வரும். இப்போ சொருகிற முடிச்சியை வந்து எப்படின்னா சைடுலேருந்து ரெண்டாவது முடிச்சு கீழே பாருங்கள் மேலே போட்டிருக்க லைனு அதுக்கும் கீழே மூணாவது லைனாக வர மாதிரி வரும், க்ராஸாக மூணாவது லைன் மூணாவது நாட்டு எண்ணிக்கோங்க. ஒரு முடிச்சிலேருந்து ரெண்டு ஒயர் நமக்கு வரும், ரெண்டு சைடு வரும், அதை வந்து மடித்து வச்சிங்கன்னா சைடில் மூணாவது நாட்டிலேருந்து சொருகணும். சைடில் போகிறதுல நேராக இதை வந்து சொருக முடியாது, சைடாக சொருகுங்க. ஒரு நாட்டை வந்து நீங்கள் கையை வச்சு அமுத்தினீங்கன்னா அது ரெண்டு பக்கம் ஒயர் சாஞ்சி போகும், அந்த சாஞ்சி போகிற லைனில் நீங்கள் சொருகிடுங்க மூணாவது லைன். அப்போ ஒரு நாட்டு உள்ளார மடிஞ்சு வந்துடும், குத்தாமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி சொருகும்போது. இப்போ பாருங்கள் நான் எல்லாமே சொருகிட்டேன், சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள ஒயர்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சில ஒயர் மட்டும் நீங்கள் அதிகமாக தான் இருக்கும், கிராஸ்கட் கூடையில் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே ஜாஸ்மின் நாட்டு கிராஸ்கட் கூடை மாதிரி போட்டிருக்கேன், ஒயிட் கலரும் க்ரீனும் கலந்து, அதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கு பாருங்கள் அடியில் குமிழ்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கு முறுக்கு கைப்பிடி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஏற்கனவே நம்ம எல்லோ கலருக்கு போட்டிருக்கோம்,
டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி போடுறதுன்னு கொடுக்குறேன், பார்த்து அந்த கைப்பிடி மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.